இன்னைக்கு ரொம்ப சோகமான நாள். கடைசி நிமிஷம் வரைக்கும் உயிருக்காக போராடி மதிப்புக்குரிய எஸ்பிபி அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. அவருடைய பிரிவு மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. எஸ்பிபி அவர்களுடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சவங்க வந்து அவருடைய பாட்டை விட அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசித்தாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனித நேயம். அவர் எல்லாரையும் சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம மதித்தாங்க, கௌரவம் கொடுத்தாங்க, அன்பு கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு நல்ல அருமையான அன்பான ஒரு மனிதர். இந்திய திரையுலகம் எத்தனையோ மிகப்பெரிய பாடகர்களை உருவாக்கியிருக்கு. முகமது ரஃபி அவர்கள், கிஷோர்குமார் அவர்கள், கன்சாலா அவர்கள், டி எம் சௌந்தரராஜன் அவர்கள். அவருக்கு எல்லாமே இல்லாத ஒரு சிறப்பு நம்ம எஸ்பி அவர்களுக்கு இருக்குது. அது என்னன்னா, அவங்க எல்லாருமே அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் அந்த பாஷையில் மட்டும்தான் பாடினாங்க. அந்த பாஷைக்காரங்க மட்டும்தான் தெரியும். அந்த எஸ்பிபி அவர்கள் பல லாங்குவேஜில் பல பாஷையில் அவங்க வந்து பாடினாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற அனைவருக்குமே தெரியும். முக்கியமாக தென்னிந்தியாவில் வந்து அவருடைய ரசிகர்களே இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ வந்து ரசித்தாங்க அவருடைய அந்த இனிமையான ஒரு கம்பீரமான அந்த குரல். இன்னும் 100 ஆண்டு ஆனால் கூட நம்ம மத்தியில் நம்ம காதுகளில் வந்து ஒலிச்சிட்டே இருக்கும். ஆனால் அந்த குரலுக்கான உரிமையாளர் நம்ம கூட இனிமே இல்லை அப்படிங்கிற நினைக்கும் போது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. மிகப்பெரிய ஆத்மா, மிகப்பெரிய பாடகர், மிகப்பெரிய ஒரு மகான். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் டி இமான் பேசுகிறேன். எஸ்பிபி சாருடைய மறைவு இன்னைக்கு எத்தனையோ இசை ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம், பெரிய வழி கொடுத்துருக்கு. அண்ட் 1000 பாடல்கள் பாடியிருக்காரு. நம்மளுடைய எத்தனையோ இரவுகளுக்கு ஒரு துணையாக இருந்திருக்காரு. என்னுடைய இசை பயணத்தில் நான் சின்ன திரையில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, அப்புறம் வெள்ளித்திரைக்கு வேலை செய்யும் போதும் சரி, ஒரு சில கொலாபரேஷன் அவர் கூட பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. அப்படி ஒரு பாடல் சொன்னோன்னா, ஜில்லா திரைப்படத்தில் பாட்டு ஒன்று கட்டு கட்டு தோதா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பாடல். அதில் எஸ்பிபி சாரும் சங்கர் மாதவன் சாரும் இணைந்து பாடியிருப்பாங்க. ஸ்க்ரீனில் விஜய் சாரும் அண்ட் மோகன்லால் சாரும் நடித்திருக்க ஒரு பாடல் அது. அதுக்கு பிறகு ரஜினி சாருடைய நடிப்பில் வெளிவர இருக்கும் அண்ணாத்த திரைப்படத்தில் ஆரம்ப பாடல் எஸ்பிபி சார் என்னுடைய இசையில் பாடியிருக்காரு. ஸோ அவருடைய கடைசி பாடல் ரஜினி சாருக்காக, அதை என்னுடைய இசையமைப்பில் அது நடந்திருக்கு நினைச்சு பார்க்கும்போது ஐ ஃபீல் சோ 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 பிளெஸ்ட். வெகு சில பெருங்கலைஞர்களுக்கே தாம் வாழும் காலத்திலேயே அவர் திறமைக்கு தகுந்த புகழ் கிடைக்கும். அப்புகழ் கிடைக்க பெற்றவர் என் உடன்பிறவா அண்ணன் திரு எஸ்பிபி அவர்கள். நாடு தழுவிய புகழ்மழையில் நனைத்தபடியே அவரை வழியனுப்பி வைத்த அவரின் அத்தனை ரசிகர்களுக்கும் அவர்களில் ஒருவரான என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அவர் நனைந்த மழையில் கொஞ்சத்தை நானும் பகிர அனுமதித்த அண்ணனுக்கு நன்றி. அவரின் குரலின் நிழல் பதிப்பாக பலகாலம் வாழ்ந்தது எனக்கு வாய்த்த பேறு. பல மொழிகளில் 4 தலைமுறை திரை நாயகர்களின் குரலாக வாழ்ந்தவர், 7 தலைமுறைக்கும்